ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்னைக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாப்பிங் டூர் தான் பார்க்குறோம். இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. டு பி ஃப்ரேங்க், இதை வந்து நான் வீடியோ எடுக்கணுன்னே போல, பட் குவாலிட்டிலாம் ஏ கிளாஸாக இருந்தது. ஸோ டைட்டில்லேருந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிவிக்கும், ஹயாக்கின் 100 ருபீஸ் ஜப்பான் ஸ்டோர் தான் இன்றைக்கி நம்ம இந்த ஷாப்பிங் டூரில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னை ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணது வந்து இங்கே இருந்த குவாலிட்டிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட்டே வந்து கலர் வந்து நல்லா பேஸ்டல் கலர்ஸாக டிஃப்ரெண்ட்டாக, நம்ம மித்த கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம், பட் அதோடய கலர் ஆகட்டும் அதோடய குவாலிட்டி ஆகட்டும் ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ ஸ்டோர் என்டர் ஆனவொடனே இப்படி தான் இருந்தது. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த லிண்ட் ரோலரோட அந்த லிண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் ரிமூவர் இல்லைன்னா வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய வெட் வைப்ஸ் வந்து நிறைய நிறைய ஃப்ளேவரில் இருந்தது. இது வந்து ஆரஞ்ச் ஃப்ளேவர், இதை வந்து 100 ரூபா. அதாவது இங்கே எல்லாமே வந்து 100 ரூபா கிடையவே கிடையாதுங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் 100 ரூபா, மேக்ஸிமமாக 300 ரூபா வரைக்கும் தான் என் கண்ணில் பட்டுச்சு. அதுக்கு மேலே 300 ருபீஸ்க்கு மேலே நான் எதுவுமே நான் அங்கே பார்க்கல. இனி அப்டேட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, பட் நான் போனப்போ வந்து 100 ருபீஸில் இருந்து 300 ருபீஸ் வரைக்கும் தான் வந்து ப்ராடக்ட்ஸ் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு, கம்ப்ளீட்டாக நேச்சுரல் சோப் அப்படின்னு சொன்னாங்க. 3 சோப் 4 சோப் வந்து 100 ரூபா 150 ரூபா அப்படின்னு ஒவ்வொரு சோப்புக்கு ஏற்ற மாதிரி மாறி இருந்தது. இது பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட் பவுல் க்ளீன் பண்ணக்கூடியது. இப்போ நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க, பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா அந்த நம்ம வாஷிங் மிஷின்லாம் இருக்கக்கூடிய அழுக்கு இது வந்து டாப் லோடு கூடிய வந்து கிளீனரு. இதே மாதிரி ஃப்ரண்ட் லோடுக்கும் இதே மாதிரி கிளீனர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த நெட்டு வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட முடி, காசு, துணி எல்லாமே வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷேவர்ஸ், டிஸ்போசபிள் ஷேவர்ஸ், 6 பீஸ், 8 பீஸ், 10 பீஸ், 2 பீஸ், அதுன்னு ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஸ்டார்ட் ஃப்ரம் 100 to 150, 200 ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 100, 150 தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஷேவர்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட பேக்கிங்லாம் நம்ம இந்த ஜிலட் ஷேவிங் மாதிரி பேக்கிங் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து பாப்சிக்கிள்ஸ், பட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா பக்கமும் கிடைக்கும். ஸோ இது மஸ்ட் பை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நார்மல் தான். அண்ட் 200க்கு இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி கம்ஃபர்ட் மாதிரியான ஃபேப்ரிக் கண்டிஷ்னர்ஸு, இந்த மாதிரி குட்டி குட்டி பக்கெட்ஸு, ஹேண்ட் வாஷ், பேபி வாஷ், அந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரேப்பிங் பேப்பர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. லைக் நார்மலாக நம்ம வந்து குக்கிங் ஷீட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா அலுமினியம் ஃபாயிலாக இருக்கட்டும், நார்மலாக தான் நம்ம ப்ளெயினாக தான் பார்த்துருக்கோம். இங்கே வந்து நிறைய பிரிண்டட் இருந்தது, கலர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 150, 100 இந்த ரெண்டு ரேஞ்சிலையும் இருந்தது, டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ். இதுதான் நான் சொன்னது, எவ்வளோ க்யூட்டாக வந்து பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்கேஸ் நம்ம குழந்தைங்களுக்கு சப்பாத்தி இல்லை ஏதாவது ரோல் வந்து பேக் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கொடுத்தோன்னா இன்னும் க்யூட்டாக இருக்கும், அவங்க சாப்பிட்றப்போ இன்னும் கொஞ்சம் இன்னும் ரசித்து சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பேக்கிங் ஷீட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் பேக்கிங்லாம் பண்ணுறவங்களாக இருந்தால். இதெல்லாம் வந்து சோப்பு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆர்ட் காம்படிஷன் ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து நம்ம 1st of December வீட்லேயே நம்ம குழந்தைங்களை வந்து பெயிண்ட் பண்ண வச்சு அதை அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ வின்னர்ஸை வந்து அவங்களே சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாஸ்கெட்டு. நிறைய பாஸ்கெட் நம்ம பார்த்துருக்கோம், பட் இது கம்ப்ளீட்டாக வந்து கிளியராக இருந்தது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா உங்கள் ஆர்கனைசிங்கை வைக்கிறதா இருக்கட்டும், எது கூட வேணாலும் அது மேட்ச் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி பாஸ்கெட் நிறைய நிறைய கலர் வெரைட்டியில் இருந்தது. பாஸ்கெட்லாம் வந்து 100, 150, 200 அப்படின்னு மூணு ப்ரைஸில் தான் இருந்தது. ஸோ இதுவும் பாருங்கள், அந்த மாதிரி கலர்லெஸில் கொடுத்துருக்காங்க. இது எந்த ஒரு ஏரியாவுக்கும் மேட்ச் ஆகும். நீங்கள் ப்ளூ க்ரீன்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த வீடோ இல்லை உங்களோட கபோர்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். பட் இந்த மாதிரி கலர்லெஸ் எடுத்துட்டால் நமக்கு எந்த இடத்துல வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுட் ஸ்ட்ரெயினரு, காய்கறி கழுவுறது இல்லை பழம் கழுவுறதெல்லாம் கூட வந்து நல்ல குவாலிட்டியில் இருந்தது.
இந்த மாதிரி பாஸ்கெட்ஸ் நிறைய நம்ம ஆன்லைனில் பார்த்துருப்போம், பட் இவ்வளோ நல்ல குவாலிட்டி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது குவாலிட்டி வந்து ஏ கிளாஸ் அது மட்டும் நான் சொல்லுவேன். இதெல்லாம் ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக நான் பர்சனலாக போய் வாங்குறதுக்கு போகிறப்போ இவ்வளோ நல்ல குவாலிட்டி, இவ்வளோ விலை கம்மியாக இருக்கே, சரி நம்ம வியூவர்ஸ்க்காகவும் காமிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நான் வந்து இந்த ஷாப்பை வந்து நான் டூர் எடுத்துருக்கிறேன். நிறைய ஆர்கனைசிங் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இங்கே செக் பண்ணலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த மக்கு தான். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த மக்கு. நார்மல் மக் மாதிரி உள்ளே இருந்தாலும் கையில் வந்து இந்த சாஸ் பேன்னாட்ட கைப்பொடி. நெக்ஸ்ட் இந்த பேஸ்டல் ப்ளூ கலரில் இருக்கிற ஆர்கனைசர்ஸ் இது நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஃப்ரிட்ஜுக்காக இருக்கட்டும், இல்லை நம்மளோட பேண்ட்ரிக்காக இருக்கட்டும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய பாக்ஸ் ஆகட்டும், இது வந்து டூல் பாக்ஸ் மட்டும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேக்வேர் ஸ்டோர் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் சில குக்வேரை நீங்கள் வந்து பிரித்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் லிப்ஸ் மாதிரி நிறையா ஒரு மாதிரி இழுக்கக்கூடிய பெரிய பெரிய சைஸில் இருந்தது. நீங்கள் பாரிஸில் கூட இதே மாதிரி பெரிய சைஸில் கிடைக்கும், பட் இந்த நல்ல குவாலிட்டியில் கிடைக்காது. அண்ட் நிஜமாக இதை விட எக்ஸ்பென்சிவாக தான் அங்கே நான் பார்த்தேன். 450-500 தான் இந்த சைஸ் அங்கே கிடச்சிது. அதே மாதிரி பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருந்தது. இது வந்து பர்கர் பாக்ஸு. 200 எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சுது, பட் கிட்ஸ் இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு பர்கர் செஞ்சு ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ இல்லை ஆஃபீஸுக்கு கூட நீங்கள் பர்கர் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு ட்ரை பண்ணலாம். பிகாஸ் வேற எதில் பர்கர் வச்சாலும் அது நசுங்கிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டப்பா வந்து பார்க்குறதுக்கு நார்மல் பிளாஸ்டிக் டப்பா அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தப்போ நினச்சேன். பட் எடுத்து அதை மூடிய நான் ஓப்பன் பண்ணி அந்த குவாலிட்டியை ஃபீல் பண்ணுறப்போ தான் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுது. இது எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் சேவர் மாதிரியான டப்பாவாக இருந்தது. இது இந்த டப்பா வந்து ஸ்டார்டிங் 100-300 வரைக்கும், அதாவது சைஸ் பெருசாக ப்ரைஸிங்கும் டிஃபர் ஆகி போயிட்டே இருந்தது. 300 மேலே இங்கே இல்லை. ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப நீட்டாக இருக்கணும், இந்த ஃபாரின் வெப்சைட் இல்லை ஃபாரின் யூடியூப் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நீட்டாக ஒரே கடையில் வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா இங்கே செக் பண்ணுங்கள். எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சது இது 150 இந்த பிளாஸ்டிக் பால். 150 ஜாஸ்தி அப்படின்னு நினச்சி தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன், பட் ஆக்சுவலி இது பிளாஸ்டிக், நான் கிளாஸ்ன்னு எடுத்தேன். பட் நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக், நான் தெரியாமல் கீழே போட்டும் அது கிராக் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாமே வந்து பிபிஏ ஃப்ரீ, அதாவது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மைக்ரோவேவ்லும் இருக்குது. ஸோ நீங்கள் மைக்ரோவேவில் யூஸ் பண்ணுறதுனா தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பார்ட்டிஷன் மாதிரி இருந்தது, இந்த லாக் பேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. நிறைய நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணுறப்போ கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸுக்கு எல்லாமே இங்கே வந்து கிடச்சிது. ஆன்லைனில் கூட நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல, நேரில் பார்த்து வாங்குறது ஒரு தனி பிரியம் அப்படின்னாலும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் ஆன்லைன்லேயும் பார்த்தது கிடையவே கிடையாது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த சைடு லாக்கு அந்த சைடு லாக்கு ஃபிட் பேக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு இந்த குட்டி குட்டி பவுல்ஸும் ரொம்ப பிடிச்சிது. நீங்கள் வீட்டில் குட்டிஸ் வச்சுருக்கிறீங்க, அவங்களுக்கு கிளாஸ் மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் பிளாஸ்டிக் நல்லதில்லை அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணலாம், பட் உண்மையாக குட்டிஸ் வச்சுருக்கவங்களுக்கு தாங்க அந்த கஷ்டம் தெரியும். மோர் தென் அந்த ப்ராடக்ட் உடையுது, ப்ராடக்ட் வீணாகுதுங்கிறத விட அது உடஞ்சிட்டு அந்த குழந்தைங்க கையில் பட்டுருச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஸோ அதுக்காகவே நான் வந்து நல்ல பிளாஸ்டிக்காக மட்டும்தான் வீட்டில் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு ஒரு குழந்தை இருக்கான், இது வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து ஸ்நாக்ஸ், அதாவது ரொம்ப சின்ன டாட்லர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஸ்கூலில் இந்த ப்ரீ ஸ்கூலில் இல்லை ப்ரீகேஜி எல்கேஜிக்கே கொடுக்கக்கூடிய சைஸில் இருந்தது. 250 ப்ரைஸ் ஜாஸ்தி மாதிரி தெரியலாம், பட் எனக்கு குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிது. இது வந்து பார்த்தீங்கன்னா 150 தான். 150 விட 250 பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தது, அதே சமயம் இன்சுலேட்டட் மாதிரி இருந்தது, பட் அது இன்சுலேட்டடாக என்னென்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆனது இதோட கலர்ஸ் தான், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக இருந்தது. இதுவுமே பிளாஸ்டிக் தான், பட் செராமிக்கோட ஃபீல் கொடுக்குது. நீங்கள் கண்டெய்னர்ஸ் கண்டிப்பாக இங்கே செக் பண்ணலாம். சூப்பர் வேரியேஷன்ஸில் நிறையா ஃபாரினில் கிடைக்கக்கூடிய இம்போர்ட்டடில் பீசஸ் மாதிரி தான் இருந்தது. அஃப்கோர்ஸ் இது இம்போர்ட்டட் கடை தான், பட் ஸ்டில் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து சாஸ் பாட்டில்ஸ், பட் சாஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து 150 எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சது. கீழே இருக்கிறது பாருங்களேன், குட்டி குட்டியாக இந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி, இது வேக்யூம் ப்ரெஸ்ன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறையா
ஷாப்பிங் பேக்ஸும் இருந்தது. இஃப் யூ ஆர் அ ஷாப்பிங் பேக் பர்சன், நீங்கள் ஷாப்பிங் பேக்ஸ்லாம் வாங்குவீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே செக் பண்ணலாம். 150 வந்து ஹையும் சொல்ல மாட்டேன், லோவும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இன்சுலேட்டட் பேக்ஸும் இருந்தது, அதுவும் 150 தான். 150 இன்சுலேட்டட் பேக் வந்து வர்த் தான் நான் சொல்லுவேன், பிகாஸ் அது குவாலிட்டி அவ்வளோ திக்காக நல்லா இருந்தது. சின்னதும் 150 தான் சொன்னாங்க, பெருசும் 150 தான் சொன்னாங்க. ஸோ உங்களோட நீடுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். சும்மா காசு கம்மின்றதுக்காக நம்ம பெருசு வாங்க முடியாது, பட் நமக்கு தேவைன்றப்போ நம்ம ரெண்டுமே கூட வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் இன்னொன்று எனக்கு ரொம்ப யோசிக்க வச்சது என்னென்னா, இவங்க கிட்டே இருக்க அந்த க்ளவுஸ் எல்லாம் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது. குழந்தைங்களுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், மேபி ஜப்பானீஸ் எல்லாம் குட்டி குட்டி கையை வச்சுருக்கிறதுனால அப்படி இருக்குமான்னு தெரில. ஸோ நீங்கள் ஏதாவது வேரபிள்ஸ், அதாவது ரெயின் கோட்டு இல்லைனா க்ளவுசஸ்லாம் வாங்கினீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம இந்தியனோட கைக்கு பத்தாது, ஸோ குழந்தைங்களுக்கு வேணால் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளாஸ் வேஸ் இருந்தது, பட் கிளாஸ் வேஸ் மோஸ்ட்லி நமக்கு ஆல்ரெடி கிடைக்கக்கூடிய கிளாஸ் வேஸ் தான் இருந்தது. அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பர் பீஸ் 150 வர்த்தானு எனக்கு தெரியலை, பட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கிளாஸ் வேர் இல்லை நீங்கள் அந்த ஏரியா முகப்பேர் ஏரியா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணலாம். அண்ட் ஐ ஃபர்காட் டு மென்ஷன் தி ஏரியா, இது வந்து முகப்பேரில் இருக்குது. இதோட அட்ரஸ் வந்து கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் பேர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளாஸஸாக இருந்தது, உங்களுக்கு அப்படியே ஒரு ஓவர் வியூ மாதிரி இதில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. இன்கேஸ் நீங்கள் டிஐஒய் காஸ்மெட்டிக்ஸ் நிறையா பண்ணுவீங்க, இல்லை ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நிறைய குட்டி குட்டி ட்ராவல் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்தது. காஸ்மெட்டிக்ஸ்னால் மேக்கப் எல்லாம் கிடையாதுங்க, அதாவது உங்கள் காஸ்மெட்டிக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கிளச்சு, ஒரு ஹேர் பேண்டு, உங்கள் ப்ரூஃபு, பன்னு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது. உங்கள் மெனிக்யூர் செட்டு, வாட்டர், ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி கேஸ் மாதிரி, லைக் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த கேஸ் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும், உங்கள் குட்டி குட்டி கம்மல் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து அதுலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், அமேசானில் எல்லாமே இதில் விற்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கிற மாதிரி ஈச் 100 ருபீஸ், டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு 300 ருபீஸ் தான் வருது. நல்ல ஸ்டர்டி குவாலிட்டி பார்க்க கிளாஸ் மாதிரி இருந்தது. அடுத்து இந்த மாதிரி வந்து இந்த பார்ட்டிஷன் பாக்ஸு, இது குவாலிட்டி வந்து அவ்வளோ அமேசிங்காக இருந்ததுங்க, சூப்பர் குவாலிட்டி. பார்ட்டிஷனில் வந்து நீங்கள் ஜுவல்லரி தான் வைக்கணும்னு கிடையாது, உங்கள் டேப்லெட்ஸ் வைக்கலாம், இல்லை குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வேறு எது வேணாலும் வைக்கலாம். இது வந்து அந்த மேஜிக்கல் ரோலர் நம்ம அதிகாலத்துலேருந்து பார்க்குறது. அடுத்து இந்த மாதிரி பன்னோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, நீங்கள் பன் வீட்லேயே பண்ணுறவங்களா இருந்தால், ஐ மீன் உங்கள் ஹேர் பன் நீங்களே பண்ணிக்கிறதா இருந்தால் குவாலிட்டி அமேசிங்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த பெரிய பவுல் பாருங்கள், இது 150 ரொம்ப நல்லா இருந்துச்சு, வர்த்தாக இருந்தது. நல்ல ஒரு பெரிய சைஸ் பவுல் அது, மித்ததெல்லாம் குட்டி 150 எனக்கு அவ்வளோ வர்த்தாக தெரியல. ஈச் 150 சொன்னாங்க, ஐ எம் நாட் ஷுர் ஈச் 150 ஃபோர் பீஸ் 150 அப்படின்னு எனக்கு ஷுவராக தெரியல, பட் நான் பார்த்த வரைக்கும் இந்த பெரிய பால் வந்து 150 வர்த்தாக இருந்துச்சு எனக்கு. கிளாஸ்லேயே அது மட்டும்தான் பிடிச்சிது. இங்கே என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா வந்து சேம் ஸ்டாக் வச்சுக்கவே மாட்டேன்றாங்க, ஸ்டாக்ஸ் மாறிட்டே இருக்குது, டிசைன்ஸ் மாறிட்டே இருக்குது. ஸோ ஒரே மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்துருச்சுன்னா தில் காலர்ஸ் அந்த மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸ், நம்ம எது கேட்டாலும் எடுத்து கொடுக்குறாங்க, என்ன சொன்னாலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது வந்து இந்த ட்ராவலுக்கு நீங்கள் எடுத்து ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கலாம், கன்சீலர் எடுத்துக்கலாம். ஸோ சின்ன பேக்கில் முடிச்சிடும், பெரிய பெரிய பாட்டில்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. 100 ருபீஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப வர்த் தான். நீங்கள் கிளப் ஃபேக்ட்ரி அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கூட இது 200-250 விற்கிறாங்க, இந்த அளவு கூட குவாலிட்டி இல்லை. இது பாருங்கள், ரெண்டு சல்யூஷன் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுலேயே வந்து இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பம்ப்பு மாதிரி குட்டியில் இருந்தது, இதுவும் 100 ருபீஸு. ஸோ நீங்கள் லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக அந்த மாதிரி பம்ப் வாங்கினீங்கன்னா இன்னும் சேஃப்டாக இருக்கும்.
அது இந்த குட்டி டஸ்ட்பின்னு ஒரு மாதிரி இந்த காரில் இந்த சிகரெட் ஹோல்டர் மாதிரி வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரியான டஸ்ட்பின்ஸ்லாம் இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது எல்லாம், ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது எல்லாமே. இது வாங்கலாமே, இது அழகாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ப்ரஷஸ்லையும் வந்து நிறைய வெரைட்டி. இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கப்பு. நம்ம நிறையா ஆன்லைனில் பார்த்துருப்போம், பட் இங்கே வந்து 150-200 கிடந்தது. ஆன்லைனில் வந்து ஸ்டார்டிங்கே 300-350 தான் இருக்கு. இது வந்து அந்த டிஷ்யூ பேட்ஸு. குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே 80% வந்து 100 rupees தான் இருந்தது. ஸோ ப்ரெஷ்ஷஸும் நிறையா இருந்துச்சு. இது பாருங்கள், பல் செட்டு க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் ப்ரெஷ் இருந்தது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபால்ஸ் பல்லு இல்லை ஆர்டிஃபிஷியல் டூத்தெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இதை செக் பண்ணலாம். 100 rupees தான், 150. இது வந்து அந்த டூத் ப்ரஷ் ஹோல்டரு. இது 150 rupees, நல்ல குவாலிட்டி, ஸ்டடியான குவாலிட்டி. இது பாருங்கள் அந்த மசாஜருன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபேஷியல் மசாஜர், ஃபிங்கர் மசாஜருன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான மசாஜர்ஸும் இங்கே இருந்தது. பட் இது நம்ம நாள் தேடி நான் கிடைக்கல, பட் இங்கே இருந்தது. இயர் ப்ளக்ஸ் இருந்தது. இது வந்து இந்த பேஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே புளிஞ்செடுப்போம் இல்லையா, அதுக்கான ஒரு விஷயம் அங்கே இருந்தது. இந்த டங் கிளீனரு, அந்த மாதிரி இந்த பல்லுக்கு நடுவில் சுத்தம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருந்தது. அதே மாதிரி மாத்திரை ஹோல்ட் பண்ணக்கூடியது, முதுகு சொறியறதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. முதுகு சொறியறதுக்காக இவ்வளோ க்யூட்டாக வச்சுருப்பாங்களான்னு இருந்தது. குட்டியாக நீங்கள் ஒரு ஹேண்ட்பேக்கில் கூட போட்டுட்டு போயிடலாம், அந்த சைஸில் இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பூன்ஸு. ஸோ ஈஸியாக அவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தது. 150 எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம், பட் குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கு, வசதியாக இருக்குன்றப்போ வை டோன்ட் பி பை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தைங்களை வந்து கையை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அதே சமயம் கண்டிப்பாக ஃபுட்டை வந்து பிக் பண்ணுற அளவுக்கு ஷார்ப்னஸ் இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருந்தது. சாப்பிங் போர்ட் கீப்பரு, நிறைய டிஃப்ரெண்ட்டாக மோஸ்ட்லி இந்த ஜப்பனீஸ் கொரியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி வகைகள் நிறையா இருந்தது. ஸோ இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே செக் பண்ணலாம். இது வந்து கப்பு, மெஷரிங் கப்பு, பட் இது 150 வர்த்தா எனக்கு தெரியல. இது பாருங்கள் அந்த கிராப் கட்டரு, நிறைய பேர் நண்டெல்லாம் செய்கிறப்போ அது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இது குட்டி, அவ்வளோ க்யூட், 100 rupees வர்த் இல்லை, பட் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. இது வந்து அப்படியே நம்ம மேனுவலாக டஸ்ட் பண்ணக்கூடிய, மாவெல்லாம் சளிக்கக்கூடியது. ரொம்ப குட்டி, சும்மா நீங்கள் வந்து இந்த கேக்கெல்லாம் வந்து டஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய ஐட்டம் போட்டு இல்லை டஸ்ட் பண்ண முடியாது. சும்மா கேக் டஸ்ட் பண்ணுறது இல்லை, சும்மா ஐசிங் சுகர் வந்து நீங்கள் கப் கேக் மேலெலாம் போடுறீங்க அப்படின்னா பேக்கிங்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மீன் தோல் சீவுறது இருந்தது, அந்த எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ் பேன்ஸ், பட் குவாலிட்டி இது கொஞ்சம் சுமாராக தாங்க இருந்தது. பட் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் குழந்தைங்க வச்சுருக்கீங்க, ஹாட் வாட்டர்லாம் ஆற்றணும்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். பட் எனக்கு அது குவாலிட்டி வந்து பெருசாக பிடிக்கல. இது வந்து ஹானஸ்ட் ரெவ்யூவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன். இது வந்து மேஜிக் ஸ்பஞ்ச் அப்படின்னு நம்ம டிவியில் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்க்கக்கூடியது. இது வந்து இந்த சிங்க் கிளீனரு, ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. நீங்கள் ஹோம் சென்டர்லாம் போனீங்கன்னா 150 கண்டிப்பாக இதே மாதிரி சிங்க் கிளீனர் தான் அவங்களும் விற்கிறாங்க. ஸோ அதை விட இது பெட்டர் குவாலிட்டியாக இருந்தது. இன்னொரு சிங்க் கிளீனர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சின்னதாகவும் இன்னொரு பக்கம் பெருசாகவும் இருந்தது. ஸோ நீங்கள் டபுள் வைஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பொறிக்கக்கூடியதாக இருக்கும். லைக் க்ரில் பண்ணுறப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி க்ரில் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹேண்ட் வாஷ் பம்பு தான், நல்ல ஸ்டோரி குவாலிட்டிங்க. பார்க்குறதுக்கு ஏதோ லோக்கல் பிளாஸ்டிக், ஐயோ இதை வாங்குறோமா அப்படின்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு தொட்டு பார்த்தேன். பட் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வாங்குற மாதிரி இருந்துச்சு. 150 வர்த்து தான். இல்லை நிறைய டிசைன்ஸ், நிறைய சைஸ். ஆனால் என்னென்னா நீங்கள் இதில் பார்க்குறது ஒரு 1/2 liter பம்ப் எடுத்தீங்கன்னா அதுவும் 150 தான், பெரிய 1 liter பம்ப் எடுத்தாலும் 150. ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்றப்ப தான் நீங்கள் வாங்கிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் மாதிரி வச்சுருந்தாங்க, இது எதுக்குன்னு எனக்கு புரியலை. இதெல்லாம் வந்து இந்த லைனர்ஸ் சொல்லுவோம், நம்ம நார்மலாக இங்கே கிடைக்கிற லைனர்ஸ் மாதிரி இல்லைங்க, ஒரு டிஷ்யூ கைண்ட் ஆஃப் லைனர் தான் இருந்தது.
அது இல்லாமல் சிங்க் கவர், ஐ மீன் கிச்சன் சிங்க் கவர் மேட்டு, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பேட்டர்ன்ஸில் இருந்தது. நிறைய பேஸ்டல் கலர்ஸ் தான் எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் நமக்கு வந்து யூஸ்வலாக வந்து இங்கே லோக்கலில் வந்து பேஸ்டல் கவர்ஸ் வந்து கிடைக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயர் டிவைடர். ஸோ நீங்கள் வந்து இதை உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி ட்ராயர் டிவைட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஹேண்ட் மிரர் மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர், நிறைய நிறைய ஆர்கனைசர், பேம்பு ஆர்கனைசர், மெட்டல் ஆர்கனைசர், சிங்க் ஓவர் ஓவர் தி சிங்க் ஆர்கனைசரு, இல்லை அந்த நம்ம சும்மா அந்த கேபினட் மேலே மாட்டிக்கக்கூடியது அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஆக்சுவலி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்ததுனால கரெக்டாக எடுக்கவே முடியல. ஸோ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு உரியது. என் ஹஸ்பண்ட் நாங்கள் அது அது எடு இது எடுன்னு காமிச்சிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சது. இந்த ஜக்ஸ் எல்லாம் 200க்கு வர்த் தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகெயின் டப்பா மாதிரி நல்ல குவாலிட்டி தான், 200க்கு வர்த்தான்னு தெரியல, பட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான லைட்ஸ், குட்டி குட்டி லைட்ஸ் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது, செம சூப்பரா இருந்தது. அதே மாதிரி பிளான்ட் பாட்டர்ஸ் டு மென்ஷன் மாதிரி, ஸோ நிறைய பிளான்ட் பாட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிளான்ட் பாட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இதை நான் ரொம்ப எடிட் பண்ணல, எப்படி நான் எடுத்தனோ அப்படியே உங்களுக்கு காமிக்கணும், அப்போதான் அந்த ஃபீல் வரும்ன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட் பண்ணாமல் இதை போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட் பாட்டர்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியலு, அதே மாதிரி கார்டனிங் டூல்ஸ் நிறையா இருந்துச்சு. நீங்கள் புதுசாக கார்டனிங் பண்ணுறீங்க, நல்ல குவாலிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பண்ணலாம். ரொம்ப காஸ்ட்லி கூட இல்லை, 100, 200, 300 ரேஞ்சில் உங்களுக்கு நிறையா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து லோக்கல் ஸ்டோரில் வாங்கினீங்கனாலும் இந்த அளவுக்கு தான் நீங்கள் பே பண்ணணும், இன்ஃபேக்ட் இதை விட அதிகமாகவே பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே அந்த பாட்டர்ஸ் தான், 150, 200, 250 ரேஞ்சில் நிறையா இருந்தது. இந்த பேரல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் பிளாஸ்டிக் தான், பட் பாருங்கள் அப்படியே ஸ்டோன் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த சென்டட் கேண்டில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதுலோட பர்னர்ஸ் கூட நிறையா இருந்தது. நிறைய ஷோ பீஸ் ஆக்சுவலி இந்த சைடு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் கார்டன் பெரியஸாக வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், பொட்டானிக்கல் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வாங்கி அந்தந்த ஏரியாவில் வச்சிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி பிளான்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த பாக்ஸ், அதாவது அந்த பிளான்டிங் அந்த பாட் வந்து தனியாக 150, மேலே இருக்க அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து தனியாக 150. ஸோ டோட்டலாக 300 ருபீஸு, அது கொஞ்சம் காஸ்ட்லிமாக தான் எனக்கு தோணுச்சு. பட் கார்டனிங் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வேணும், யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டெக்கரேட்டிங் யர் கார்டன், ஆர்டிஃபிஷியல் கார்டன் மாதிரி வீட்டில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பேரடைஸ். நிறையா இருக்குது. நீங்கள் ஹோம் சென்டர் அந்த மாதிரி ஷாப்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது விலை கம்மி தான், பட் அதை விட நல்ல குவாலிட்டி இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஹோம் சென்டரில் வாங்குற மாதிரி குவாலிட்டி எதிர்பார்க்குறீங்க பட் கம்மி ரேட்டில் எதிர்பார்க்குறீங்கன்னா அண்ட் உங்கள் பேரில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை செக் பண்ணுங்கள். நீங்கள் வேஸ் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணால், இது வந்து பர் ஸ்ட்ராண்ட் 150. இதெல்லாமே வந்து கிளீனிங் ப்ராடக்ட்ஸு. ஸோ கவுண்டர் டாப் கிளீனிங் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா இருந்தது. இது ஃபிஷிங் நெட்லாம் கூட இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் அந்த பாத்ரூம் கிளீனிங் விஷயங்கள் டூல்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. இது வந்து நம்ம பாத்ரூமில் ஹேங் பண்ணிக்கக்கூடிய அந்த டபுள் ரேக் அந்த மாதிரினா. இங்கே இன்னொரு ப்ளஸ் என்னென்னா வந்து எதுவுமே வந்து நம்ம ஆணி அடிக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இல்லை, இருக்குது பட் அதிகமாக இல்லை. எல்லாமே வந்து டைல்ஸில் ஒட்டக்கூடியதான ப்ராடக்ட்ஸ் தான் நிறையா இருந்தது. ஸோ இன்கேஸ் நம்ம சொந்த வீடு இல்லை வாடகை வீடு வாட் எவர் இட் இஸ், அவங்க வந்து ஆணி அடிக்கிறது ஒரு பெரிய வேலையாக தான் இருக்குது. பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை, பட் நல்ல குவாலிட்டியாக ஓரளவுக்கு வெயிட் தாங்கக்கூடிய அளவுக்கான ப்ராடக்ட்ஸாக இருந்தது.
ஸோ நீங்கள் நிறைய க்ளவுஸ் இந்த வண்டி ஓட்டுவீங்க அந்த மாதிரி க்ளவுஸ்லாம் தேடுறீங்கன்னா இங்கே செக் பண்ணலாம். மைக்ரோ ஃபைபர் க்ளவுஸ் தேடுறீங்கன்னா கூட இங்கே செக் பண்ணலாம். அதே மாதிரி நெயில் ஃபைலர் அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஹேட் கூட நல்ல குவாலிட்டியான ஹேட்டு. இந்த நம்ம நார்மலாக வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியதான டிஷர்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது பாக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டூத் ப்ரஷ் ஹோல்டராக இருக்கட்டும், நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு முறை வந்து நீங்கள் அந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஏரியாவில் இல்லைன்னு இல்லை, அட்லீஸ்ட் அங்கிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு பிடிக்கலன்னா கூட வாங்குவோம். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக இங்கே நிறையா இருக்குது. பிடிக்கல இந்த சென்ஸ் நம்ம வாங்கவே வேணாம் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா ஒன்றோ ரெண்டோ வந்து நீங்கள் வாங்குவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுனல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி ஃபுனல்லாம் நான் பார்க்கல. அது மாதிரி சோப் ட்ராவல் சோப் கேஸ் நல்லா க்ளோசிங் ஆச்சு. இது பாருங்கள், குட்டியாக நீங்கள் வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஏதாவது வாஷ் பண்ணணுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த என்ன சொல்கிறது, சின்னதாக்கி பெருசாக்கக்கூடிய பாத்திரம் வடிகட்டி. நீங்கள் இந்த ஷின்ஷான் அந்த மாதிரி ஜாப்பனீஸ் ஸ்டோரிஸ் அதாவது கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இங்கே ரிலேட் பண்ணலாம். ஏ இது சின்ஷானில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது ஷின்ஷானில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நிறைய ப்ராடக்ட். அதே மாதிரி ஆர்கனைசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான ஆர்கனைசர் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. நம்ம ஆன்லைனில் வாங்கக்கூடிய ஆர்கனைசர் இந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நான் நிறைய வாங்கி ரிட்டர்ன் கொடுத்து வீண் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மைல்டாக நீட்டான கலராக எல்லா இடத்துக்கும் நம்ம வச்சாலும் லோக்கலாக இல்லாமல் நல்லாவே குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் பாருங்கள், ரொம்ப நல்ல குவாலிட்டியான ஒரு ரெயின்கோட்டு. பட் அது வந்து சின்னவங்களுக்கு தான் பத்தும், பெரியவங்களுக்கு பத்துற மாதிரி எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து வித் ரேண்டம் ஸ்டெப்ஸ் தான். இதெல்லாம் ஸ்டிச்சிங் ஸ்டெப்ஸு, கத்திரிக்கோல், நூல், ஊசி, எக்ஸட்ரா. இதெல்லாம் ஸ்டேஷ்னரிஸு. இது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக நாப்கின்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் ஸ்டாஃப்ஸை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நம்ம யூடியூப் பண்ணுறோம் இல்லைன்னு தெரியறதுக்கு முன்னாடி நானும் இல்லை, யார் வந்தாலுமே மேம் இது இருக்க செக் பண்ணுங்கள், அது இருக்க செக் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா யாருமே வந்து ஈஸியாக போய் இது இதுக்காக தான் வச்சுருக்காங்கன்னு புரியாது. ஏன்னா எல்லாமே வந்து அவங்க ஜாப்பனீஸில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு புரியாது. ஸோ அப்படி நமக்கு புரியலைங்கிறப்போ என்ன பண்ணுறது, நம்ம ஒவ்வொரு தடவையும் ஸ்டாஃபை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக வந்து நமக்கு கூடயே இருந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம வாங்கலைன்னா கூட அது ஒரு ரொம்ப ஸ்மைலான ஒரு ஃபேஸ் வச்சு அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப வாங்கலை அப்படின்னா அப்படியே முஞ்சி காமிச்சிட்டு போயிடுவாங்க. பட் இவங்க யாருமே அப்படி கிடையாது. ஸ்டேஷ்னரி வகையிலையும் நிறையா இருந்தது. ஃபைல் ஹோல்டர்ஸு, அந்த ஸ்டேஷ்னரி அடுக்கக்கூடிய விஷயங்களும் நிறையா இருந்தது. புக்ஸ் நிறையா இருந்தது, ஸ்டிக்கர்ஸு, பிளானர்ஸு, அந்த மாதிரியான விஷயங்களும் இருந்தது. குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களாம் இருந்தால் இதெல்லாம் நிறைய விரும்புவாங்க. பிகாஸ் அந்த கலர்ஃபுல், அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பர்த்டே பார்ட்டி சப்ளைஸ் கூட நிறையால ஓரளவுக்கு இருந்தது. பர்த்டே பார்ட்டி சப்ளைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாத், அதாவது நம்ம ஃபேஸ் டவல், ஹேண்ட் டவல், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் இருந்தது. கண்டிப்பாக இந்த கடையை வந்து நம்ம செக் பண்ணலாம். அந்த அளவுக்கு வர்த்தான கடை. நிஜமாகவே இது ஸ்பான்சரெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எனக்கு அந்த அளவுக்கு அந்த கடை பிடிச்சிருந்தது. என்ன சிட்டிக்குள்ளே இல்லை, ஏன் ஏரியா பக்கத்தில் இல்லைன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இங்கேருந்து நான் முகப்பேர் போகணுன்னா கிட்டத்தட்ட எனக்கு 2 hours மேலே ஆகுது டிராஃபிக்னால. ஸோ பக்கத்தில் எங்கேயாவது இருக்கலாம், இல்லை இவங்களே இன்னும் 2-3 பிரான்ச் ஓப்பன் பண்ணால் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு இருந்தது. பிகாஸ் அட் டைம்லேயே நம்ம எல்லாமே வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கலெக்ஷன் வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் முகப்பேரில் வாங்குறது கஷ்டம். ஸோ பட் நான் அப்படி சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை மேம் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், உங்களுக்கு தேவைனா நாங்கள் கூட டெலிவர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைங்களுக்கான டாய்ஸ் கூட இருந்தது, 150 மேக்ஸிமம் 300 அவ்வளோதான். பட் 150 ரேஞ்ச் டாய்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டி. அது இல்லாமல் இந்த மாதிரி பாத்ரூம் லாஃபர்ஸ், ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இருந்தது. பீலர்ஸ் கூட செராமிக் பீலர்ஸ், செராமிக் சிசர்ஸு,
சிசர்ஸ்லாம் சூப்பர் குவாலிட்டி ஃபார் 150 நம்பி வாங்கலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கோம்ஸ் எல்லா கோம்ஸும் நல்லாயிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த ஃபேஷியல் மசாஜர் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த பேம்பு ஸ்பூன்ஸு இது அதெல்லாம் விலை ஜாஸ்தி, பட் ஒன் சின்ன வயலில் ஓகே 100 நமக்கு செலவு பண்ணுறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு வெளியில் போய் ஒரு தோசை சாப்பிட்டா கூட 100 ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறப்போ வை நாட் ட்ரை. அப்படி இன்னும் கொஞ்சம் பிளான்ட்ஸ் இதில் பார்க்கலாம். இந்த ஃபிஷிங் நெட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக திருப்பி நான் எடுத்தேன். Thank you.